ஆட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான தலம், திரிபுரத்தை எரித்த நிகழ்வு நடந்த தலம், ஞான சம்பந்தருக்கு இறைவன் திருநடன காட்சி தந்த தலம், அது எந்த தலம்? வாங்க பார்க்கலாம். இத்தனை அருமை பெருமைகளை உடைய தலம் திருவதியை வீரட்டானம் என்று அழைக்கப்படும் தலம். தீராத சூளை நோய் தீர அப்பர் வீரட்டேஸ்வரரை வேண்டி பதிகம் பாடிய தலம் இது. அப்பர் சகோதரி திலகவதியார் திருத்தொண்டு செய்து வந்த திருத்தலம் இது. இத்தலத்தை மிதிக்க அஞ்சி சுந்தரர் அருகிலிருந்த சிவ சித்துவ மடத்தில் தங்கி திருவடி தீட்சை பெற்ற தலம் இது. சூழ்நோய் வந்து அப்பர் இறைவனை ஆட்கொள்வோம் என்று பதில் உரைத்த தலம் இது. சமண சமயத்தை தழுவி தர்மசேனர் என்ற பெயருடன் விளங்கினார் இருள் நீக்கியார் என்ற இயற்பைக்கை பெயர் கொண்ட திருஞான சம்பந்தர். தனது தமக்கையார் திலகவதி வேண்டுகோளால் இறைவன் மருள் நீக்கியாருக்கு சுலை நோயை ஏற்படுத்த சமணர்களால் வயிற்று நோயை தீர்க்க இயலவில்லை. சமணரிடம் இருந்து விலகி தமக்கையாரை வந்தடைந்தார் இருள் நீக்கியார். தமக்கையாரின் அறிவுரை ஏற்று மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினார். இறை அருளால் வயிற்று நோய் தீர செந்தமிழ் பூக்களால் தெல்லு தமிழ் பாக்களால் பதிகங்களால் இறைவனை பாடினார். இருள் நீக்கியாரின் வயிற்று நோய் மறைந்தது. தர்மசேனர் என்ற பெயரும் மறைந்து நாவுக்கரசர் என்றும் திரு நாவுக்கரசர் என்றும் போற்றப்பட்டார். கூற்றாயினவாறு விளக்கழுகிறீர் என்று அப்பர் பெருமான் பாடிய இப்பாமாலை பதிகத்தை பாடுவோர்க்கும் கேட்போர்க்கும் வயிற்று வலி குடல் சம்பந்தமான நோய் இறை அருளால் தீரும் என்பது ஐதீகம். இதுவே நாவுக்கரசரின் முதல் பதிகமும் ஆகும். திரு வதிகையில் வீற்றிருக்கும் வீரட்டானேஸ்வரரை திருநாவுக்கரசர் தன் பாடல்களால் பதிகம் பாட ஈசன் நாவுக்கரசரை ஆட்கொண்டார். ஈசனால் ஆட்கொண்ட நாவுக்கரசர் பல தலங்களில் வீற்றிருக்கும் சிவபெருமானை தரிசித்து தன் தமிழ் பாடல்களால் பதிகங்களாக பாடி வந்தார். அப்படி அவர் பாடிய முதல் பாடலே இது, கூற்றராயின் விளக்கழிகளில். இப்பதிக பாடலை பாட குடல் சம்பந்தமான நோய்களும் வயிற்று சம்பந்தமான நோய்களும் தீரும் என்பதில் ஒரு சீர்தும் ஐயமில்லை. இந்த பதிகத்தை ஓதுவார் விவேகானந்தன் குரலில் இப்பொழுது கேளுங்கள், பலன் அடையுங்கள். திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன். எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றில் அகம்படிய குளரோடு தொடங்கி முடக்கீட ஆற்றேன் அடியேன் அதிகடியில வீரட்டான தூரை அம்மானி ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான தூரை அம்மானி. திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்ற இப்பதிகத்தை கேட்டீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவருக்கும் நன்றி. அன்புடன்
மேச்சேரி பே ராதா கிருஷ்ணன்.